வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M3க்கும் ரெட்மி நோட்டனுக்கும் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். என்னடா அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டே மூட்டி விட்டு பார்க்குறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது நம்ம அப்படி தான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. போக்கோ M3ல வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட பட்ஜெட் ப்ராசரான ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரெட்மி நோட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 618 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் அவைலபிள் இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ரெட்மி நோட் அண்ட் போக்கோ M3 ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வயர்லெஸ் நெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா ரேனிங் ஆப்ஷன் வந்து கிளியர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ஸ் ஃபோன் செட்டிங்ஸ் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்காங்க. பட் நோட் அண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் அந்த ஆப்ஸில் வந்து லோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபியூ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபோன்லையும் வந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். நோட் டெனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபியூ மற்றும் சிபியூ ரெண்டுமே வந்து போக்கோ M3யோட பவர்ஃபுல் ஆனது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் டென் சர்வே சர்ஃபர்ஸ் ஸ்டாக் ஆல்ட்ரோ எல்லா கேமையும் வந்து போக்கோ M3யோட வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ரெட்மி நோட் டெனுக்கு ஃபஸ்ட் ஒன்ல கம்ஃபர்டபுளாக ஒரு லீட் இருக்குது. நோட் டென் வந்து ஃபஸ்ட் ஒன் முடிக்கிறதுக்கு ஒரு 68 seconds தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே போக்கோ M3 பார்த்தீங்கன்னா வந்து 80 seconds வந்து எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் அதிக ஆப்ஸ் வந்து ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்றது பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ரெண்டு ஃபோன் வந்து 6 GB ரேம் வேறு இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரெண்டு ஃபோன் எல்லா ஆப்ஸையும் வந்து மெமரி ரிட்டன் பண்ணாங்கனு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ரெண்டு ஃபோன் வந்து ரொம்ப கேவலமாக இந்த ரவுண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நோட் டென் தான் இருக்கலே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. வெறும் வந்து 3 apps தான் வந்து மெமரி ரிட்டைன் பண்ணாங்க. மிச்சம் எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே வந்து போக்கோ M3 பார்த்தீங்கன்னா வந்து 5 apps வந்து ரிட்டைன் பண்ணாங்க. மிச்சல் ஆப்ஸ் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் டென் வந்து 63 seconds எடுத்து வந்து செகண்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. டோட்டல் ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 2 minutes 11 seconds வந்து எடுத்துக்கிறாங்க. போக்கோ M3 பார்த்தீங்கன்னா வந்து 60 seconds ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்டை முடிக்கிறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 2 minutes 20 seconds வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்பீட் டெஸ்ட் முடிக்கிற பண்ணி ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பூட்டப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன் எக்ஸாக்டாக வந்து 33 seconds எடுத்துக்கிறாங்க பூட்டப் ஆகிறதுக்கு. இந்த ஸ்பீடஸ்டோட வினர் பார்த்திங்கன்னா வந்து ரெட்மி நோட் டென் தான். பட் மீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ எல்லா மீ ஃபோன்ஸ்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து MIUI 12.5 அப்டேட்லேயே வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். எவ்வளோ ரேம் கொடுத்தாலும் எல்லா ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்டோட கேமிங் டெஸ்ட் வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.